இந்திய தொழில்துறை அப்புறம் ஆட்டோமொபைலினுடைய முன்னோடியாக திகழ்ந்த டிவி சுந்தரம் ஐயங்கார் பிறந்த தினம்தான் என்று அவரை பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் திருங்குறங்குடியில ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த வருதான் டிவி சுந்தரம் ஐயங்கார் இவர் தன்னுடைய உயர்கல்வி படிப்பை பார்த்தீங்கன்னா திருச்சூர்ல வந்து படிச்சு முடிச்சிருக்காரு இதையடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து கல்லூரியில் வந்து படிச்சு முடிச்சிருக்காரு இது நீ தொடர்ச்சியாக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய போதனா பயிற்சி கல்லூரியிலும் வந்து படிச்சிருக்காரு படிச்சு முடிச்சதுமே பாத்தீங்கன்னா எல்லோரையும் போல வந்து வேலைக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறத விட அந்த தொழில் வந்து தொடங்க வேண்டும் தொழில் முனைய வேண்டும் அப்படிங்கிற ரொம்பவே வந்து ஆர்வம் இவருக்கு வந்து இருந்திருக்கு ஆனா தன்னுடைய குடும்பத்தினுடைய கட்டாயத்தினால பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஒரு தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாத சூழலும் இவருக்கு ஏற்பட்டிருக்கு பெற்றோர்களின் ஆசைப்படி பாத்தீங்கன்னா இவர் சட்டம்தான்

நோக்கு பார்வை கொண்டவர் அப்படின்னு பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு நபர் சொல்லணும் இவர் எல்லாருமே சுருக்கமா பாத்தீங்கன்னா டிவிஎஸ் அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள்ல செல்றதே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விஷயமா வந்து இருந்தது வாகனங்கள்ல போனால் அது வந்து ரொம்ப பெரிய பணக்காரவங்க தான் வாகனத்தில் போறாங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வந்து நிலைத்து வந்துட்டு இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல பேருந்து சேவையை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து டிவிஎஸ்க்கு வந்து ஏற்பட்டிருக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா அதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளையும் வந்து டிவிஎஸ் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு அந்த வகையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிவிஎஸ் சுந்தரம் சுந்தரம் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்குறாரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா

போக்குவரத்து சேவையை வந்து தொடங்கிய போக்குவரத்து சேவைக்கு ஒரு அடித்தளமிட்ட ஒரு நபர் டிவிஎஸ் சொல்லலாம் பேருந்து சேவையை தொடங்கியதை அடுத்து பேரம் பேசக்கூடிய நிலைமையை மாற்றி இருக்காரு சண்டை போட்டு இவ்வளவு கட்டணம் இவ்வளவு தூரம் இவ்வளவு பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த ஒரு நிலைமையை அப்படியே ஒட்டுமொத்தமாத்தினாரு இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கறது ஒரு விதிமுறையாகவே கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம நீங்க செலுத்தக்கூடிய கட்டணத்துக்கு ஒரு ரசீதும் வந்து பயனாளிகளுக்கு படும் அப்படிங்கிற ஒரு முறையும் கூட டிவிஎஸ் தான் வந்து கொண்டு வந்தார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு கரெக்டாக பஸ் வரும் அப்படிங்கிற அந்த கால அட்டவணைப்படி பஸ்கள் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு விதியையும் கூட இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்கார் இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த பேருந்து சேவைகளில் கொண்டு வந்த பெருமை டிவிஎஸ்க்கு இருக்கு டிவிஎஸ் உடைய பஸ் வரும் டையத்தை வச்சு நம்ம கடிகாரத்தில் கரெக்டாக நேரம் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொன்னதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த நேர கட்டுப்பாடு தான் கரெக்டான டைமுக்கு தன்னுடைய பஸ்ஸை எடுத்துட்டு வந்து கரெக்டான நேரத்துக்கு பயணிகளை வந்து குறித்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வந்து டிவிஎஸ் குழுமத்துக்கு குடும்பத்துக்கு வந்து இருந்தது பேருந்து சேவையை தொடங்கி நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா வாகன டயர்கள் வந்து பிரச்சனையாகிறது ஆகுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாகங்கள்லாம் வந்து தேய்மானம் ஆகிறது இந்த எரிபொருட்கள் வந்து அதிகமாக செலவாகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் சாலை வந்து சரியாக இல்லை சரியா பராமரிக்காம இருக்க காரணத்தினால வாகனங்கள் வந்து பாதிப்படையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுலேயும் வந்து களமிறங்குறாரு டிவிஎஸ் சாலை அந்த ஒப்பந்த பணிகள் எல்லாத்தையுமே வந்து வந்து அவர் வந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு இரண்டாம் உலக போரின் போது பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல எரிபொருள் தட்டுப்பாடு ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு இதனை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புதுசா எரிவாயு ஆலை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை கூட இவர் வந்து தொடங்கினார் இது மட்டும் இல்லாம டிவிஎஸ் குழுவத்துல ஏராளமான நிறுவனங்களும் தொடங்கப்பட்டுச்சு ரப்பர் புதுப்பிப்பு ஆலையாக இருக்கட்டும் டிவிஎஸ் சுந்தரம் ஆட்டோ லிமிடெட் இருக்கட்டும் சுந்தரம் மோட்டார் லிமிடெட் இருக்கட்டும் வீல்ஸ் இந்தியா பிரேக்ஸ் இந்தியா சுந்தரம் பைனான்ஸ் ஏராளமான நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டுச்சு டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஐந்து மகன்கள் இருக்காங்க இந்த ஐந்து மகன் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய வியாபாரத்தில் வந்து பல்வேறு கட்ட பணிகளை வந்து செஞ்சு வந்திருக்காங்க தொடர்ந்து டிவிஎஸ்க்கு வெறும் தொழில் முனைவர்கள் ஆர்வம் கேட்டா நிச்சயமா இல்ல சொல்லுவாங்க அவருக்கு கலைகளில் மிகுந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கு காந்திய கொள்கைகளை வந்து பெரிய வந்து பின்பற்றி இது மட்டும் தொழிலாளர்களுக்காக நிறைய பணிகளை வந்து செஞ்சு வந்திருக்காரு நிறைய சேவைகளை வந்து செஞ்சு வந்திருக்காரு அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான அந்த கேண்டீன் அப்படிங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்திய பெருமையும் கூட டிவிஎஸ்க்கு தான் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம ஊழியர்களுக்கான குடியிருப்புகள் அவங்களுடைய குழந்தைகள் வந்து பள்ளிகளுக்கு செல்வது மருத்துவமனைகள் வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரி ஏராளமான சேவை பிரச்சனைகளை வந்து தொழிலாளர்களுக்காக வந்து இவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு தன்னுடைய வாரிசுகளையும் கூட ஒரு தனி கவனத்துடன் பார்த்துக்காம அவங்களையும் தொழிலாளர்களுடன் இணைந்து பணி செய்யுமாறு பல்வேறு அறிவுறுத்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இவங்களுடைய மகன்கள் கூட தொழிலாளர்களுடன் இணைந்துதான் வந்து வேலை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நிர்வாகம் சார்ந்த நிறைய புது புது ஐடியாஸ்ல வரும் அந்த ஒரு ஐடியாக்கள் அந்த ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு தொழிலாளர்கள் கிட்டையும் கூட ஆலோசனை வந்து கேட்டிருப்பாராம் இன்னும் சொல்ல போனா டிவிஎஸ் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் நிறுவனங்கள்ல தாத்தா அப்பா பேரன் கொள்ளு பேரன் இந்த மாதிரி தலைமுறை தலைமுறைகளாக வேலை பார்த்த நபர்கள் கூட இருக்கிறதாக சொல்லப்படுது நாட்டிலே மிகப்பெரிய வணிக நிறுவனமாக இருக்கக்கூடிய டிவிஎஸ் குழுமத்தை வந்து தொடங்கி வரும் முன்னணி தொழில் அதிபர்கள் ஒருவராக விளங்கிய டி சுந்தரம் ஐயங்கார் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதில் மறைந்துவிட்டார்